ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவராஹ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீவிஷ்ணுச்சித்தகுலநந்தனகல்பவல்லீ ஸ்ரீரங்கராஜஹரிச்சந்தனயோகதிருஷ்யாம் சாக்ஷாக்ஷமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்யே. நீலாதுங்கஸ்தனகிரிதடீசுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிசதசிதசித்தமத்யாபயந்தி ஸ்வோசிஷ்டாயாம் ஸ்ருஜநிகழிதம் யாபலாத் கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. நமஸ்ஸதசே. இன்றைய பாசுரம் கனைத்திளம் கற்றெருமை கண்ணுக்கிறங்கி. இந்த பாசுரத்தினாலே ஆண்டாள் மிதுனமே பிராப்பியம், நாம் சரணாகதி பண்ணும்போது பெருமாள் பிராட்டி இருவரும் சேர்த்தியில் இருக்கும்போது தான் பண்ண வேண்டும். பெருமாளை விட்டு பிராட்டியிடமோ அல்லது பிராட்டியை விட்டு பெருமாளிடம் மட்டுமோ சரணாகதியை அனுஷ்டிக்கக்கூடாது. பகவான் கீதையில் மாம் ஏகம் சரணம் விரஜ, என்னை ஒருவனையே சரணாக அடை என்று தானே சர்மஸ்லோகத்திலே சொல்லியிருக்கான். இப்போது திருவிஷ்டாட்சரத்திலேயும் சரி அல்லது துவயத்திலேயும் சரி, துவயத்தில் அதான் சரணாகதி மந்திரம் ஸ்பஷ்டமாக பூர்வகண்டத்தில் உபாய வேளையிலேயும் பிராட்டியினுடைய அன்வயம் இருக்குது. அதே மாதிரி நாம் கைங்கரியம் பண்ணுறமே உபேயம், அதிலேயும் ஸ்ரீமதே நாராயணாய நமஹான்னு அங்கேயும் பிராட்டியினுடைய அன்வயம் இருக்குது. ஆனால் மாம் ஏகம் சரணம் விரஜன்னு எம்பெருமான் கிருஷ்ணன் சொல்லிருக்கிறதுனால என்னை ஒருவனையே சரணாக அடையின்னு தானே அர்த்தம். இதில் பிராட்டி சொல்லலையே, சரணாகதியை நேராக சொல்கிறதானது இந்த சர்மஸ்லோகம். அதில் பிராட்டியே சொல்லப்படவில்லையேன்னு ஆக்ஷேபம் பண்ணா, அதுக்கு நம் பூர்வாச்சாரர்கள் அத்தி அற்புதமாக அர்த்தம் பண்ணா. இப்போ மாம் ஏகம் சரணம் விரஜன்னு தானே இருக்குது. மான்னா மகாலட்சுமியை சொல்கிறது, பிராட்டியை சொல்கிறது. அந்த இம் மாவுடன் சேர்ந்து இருக்கிறதுனாலே மாம்ங்கிறது அது தித்திய விபக்தி, அதாவது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அப்போது அங்கே என்ன வரும், இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். அப்போது லக்ஷ்மி ஐ. அப்போது மாவினுடைய தித்திய விபக்தி மாம், இதன் பொருள் லக்ஷ்மி ஐன்னு அர்த்தம். இப்போது ஏகம், ஏகம்னா பெருமாள், ஏகம்னா ஒருவனே தானே இருக்குது. அப்போது நீ பிராட்டியை லக்ஷ்மியை, அப்போ ஏகம்னா அவளை மட்டுமேன்னு தானே அர்த்தம் பண்ண முடியா இருக்கும். அங்கே ஏகம்ங்கிறது ஒன்று என்று தானே சொல்கிறது, மட்டுமேன்னு தானே சொல்கிறது. அங்கே பெருமாள்னு எப்படி வரும் அப்படின்னு அடுத்த ஆக்ஷேபம். அதுக்கு விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஏகோ நைகசவகம் கிம் யத்தது பதம் அனுத்தமம் லோகபந்துர்லோகநாதோ மாதவோ பக்தவசலஹான்னு பகவான ஏகோ நைகசவகா கிம் யத்தது பதம் அனுத்தமம்னு சொல்லிருக்கிறதுனால அங்கே ஏகஹான்னு பகவானுக்கே சகஸ்ரநாமத்தில் ஒரு நாமத்தில் அவனுக்கு இட்டிருக்கா. அதனாலே பகவானை ஏகமாகவன்னோ சகஸ்ரநாமம் சொல்லிருக்கு. அதனால்
அது மட்டும் இல்லை, நம்ம ஆச்சாரியர் சர்வபூமரான சுவாமி தேசிகன் தயாசதகம் 61வது பாசுரத்தில் அகூபாரைரே கோதக சமய வைதண்டிக ஜவைஹி அனிர்வாப்யாம் க்ஷிப்ரம் க்ஷபயிதும் அவித்யாக்ய படபாம் கிருபே த்வம் தத்தாதிருக் பிரதிம வ்ருஷ பிருத்வீதரபதி ஸ்வரூபத்வை குண்யத்விகுண நிஜபிந்து பிரபவசீன்னு இந்த ஏகசப்தத்தினாலே பகவானையே சுவாமி தேசிகன் சொல்லிருக்கார். அதனால் ஏகசப்தத்துக்கு பெருமாளுங்கிறதான அர்த்தம் கட்டாயம் அன்வைக்கும். அதனால் மாம் லக்ஷ்மியுடன் கூடியவனான ஏகம் எம்பெருமான்னு. இப்போது நம் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்திலே பிராட்டியும் பெருமாளும் துல்லியம், அதாவது சமம். எம்பெருமான் எப்படி ஈஸ்வரனோ அதே மாதிரி எம்பெருமாட்டி மகாலட்சுமி நமக்கு ஈஸ்வரி. அதனாலே தான் ஸ்ரீசூக்தமும் ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் த்வாமிபோ வஹ்வயே ஸ்ரீயம்னு சொல்லித்து, எம்பெருமானைப் போலவே அவளுக்கும் உபாயத்துவம் உண்டு உபயத்துவமும் உண்டு. பெருமாளுக்கு இல்லாததான தனக்கு மட்டுமே உள்ளதான அந்த புருஷகாரத்துவம் பிராட்டி எம்பெருமானுடைய வலதுகரத்திலே உட்காண்டு அந்த வக்ஷஸ்தலத்தில் இருந்துண்டா அவளுடைய வாயானது எம்பெருமானுடைய காதுக்கு நேராக வரும். படத்தெல்லாம் பார்த்துருப்பேன். அப்போது இந்த சரணாகதி பண்ணுற ஜீவாத்மாவுக்கு மோட்சம் கொடுங்களேன் அப்படின்னு பிராட்டி பரிந்துரைக்கிறார். ஸ்ரீ பாரிசமாக இருந்து சொல்வதனாலே அது சிபாரிசுன்னு ஆச்சு. இன்றைக்கும் இந்த ரெக்கமெண்டேஷன் சொல்கிறோமே அதை அந்த சிபாரிசுன்னு தானே சொல்கிறோம். அப்போது ஸ்ரீ பாரிசமாக இருந்து சொன்னதனாலே அது சிபாரிசு. இது நம் விசிஷ்டாத்வைத்தம் தமிழுக்கு கொடுத்ததான மிகப்பெரிய பரிசு. கனைத்திளம் கற்றருமை கண்ணுக்கிறங்கி இளம் கன்று மோட்சத்தை அடைய ஞானமோ அல்லது அதன் வழிமுறைகளையோ அறியாத பிரஜைகளான நாம் இங்கே ஆண்டாளாலே இளம் கன்று என்று குறிப்பிடப்படுகிறோம். எருமை அது மகிஷி. இப்போது மகிஷத்தின் பெண்பால் திவ்ய மகிஷியான மகாலட்சுமி கனைத்து நிர்வேதம் கொண்டவளாய் கதறிக்கொண்டு கண்ணுக்கு இறங்கி கன்றுகளான நமக்கு இறங்கி ஐயோ இன்னும் மோட்சமுடைய வழி தெரியாமல் இருக்கிறார்களே என்று நம் பக்கலிலே கிருபை செய்து. பிராட்டி என்ன நினைக்கிறா, இவர்களுக்கு பரமபதம் நல்க வேணுமென்று தன் திருவுள்ளத்திலே எண்ணி. பிராட்டியின் கிருபைக்கு அளவுங்கிறதே கிடையாது. தண்டதரனான ராமன் ஏற்கனவே சரணாகதி பண்ணதனாலே ராவணனை கொல்ல வேணுமென்று தசரதனுக்கு பிள்ளையாய் பிறந்தான். மகாதுஷ்டனான ராவணனையும் காப்பாற்ற வேண்டும் என்ற திருவுள்ளம் பிராட்டியான சீதைக்கு. அதனாலே அவனாலே கவர்ந்து செல்லப்பட்டும் கூட அவனாலே சிறை வைக்கப்பட்டும் கூட அவனுக்கு ஹிதத்தை உபதேசிக்கிறார். மித்ரமோபகைதம் கர்த்தும் ராமஹா ஸ்தானம் பிரீப்ஸதா வதம் ச நிச்சதா கோரம் தயாசௌ புருஷர்ஷப விதித சஹி தர்மஜ்ஞா சரணாகத வத்சலா தேன மைத்ரீ பவது தே யதி ஜீவிதும் இச்சதீன்னு ஸ்ரீமத் ராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திலே
இருபத்தோராவது சர்க்கத்திலே 20வது ஸ்லோகமாகவும் 21வது ஸ்லோகமாகவும் வால்மீகி இதை வைக்கிறான். இது ராவணன் சீதையை வந்து நிர்பந்தப்படுத்துகிறான், சீக்கிரம் மனம் மாறி என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு. அப்போது அவனுக்கு இந்த ஹிதோபதேசம் பண்ணுறா பிராட்டி. இதுக்கு என்ன அர்த்தம்னா, லங்கையை காப்பாற்ற வேணும்னு நீ நினச்சின்னா உனக்கு கோரமான அழிவு வரக்கூடாது என்று நீ நினைப்பாயே. ஆனால் புருஷஸ்ரேஷ்டரான என்னுடைய பர்த்தா ஸ்ரீராமனிடம் நட்புகொள், அதாவது சரணமடை. தர்மம் அறிந்த அவர் தன்னிடம் சரணமடைந்தவர்களிடம் பேரன்புடையவர், தன்னை சரணமடைந்தவர்களை ஒரு நாளும் கைவிட்டவர் அல்ல. இது அனைவரும் அறிந்ததே. அதனாலே நீ உயிருடன் இருக்க விரும்பினால் கோரமான சாவை தவிர்க்க வேண்டும் என்று விரும்பினால் ஸ்ரீராமபிரானை சரணடைவாயாக அப்படின்னு சீத ராவணனுக்கே உபதேசிக்கிறார். அது அப்போ பலிக்கலை. அடுத்த பிறவிலே சிசுபாலனாக வந்தபோது பலித்ததுங்கிறார் நம் சுவாமி தேசிகன். முலை வழியே நின்று பால் சோர, முலை வழியே உபதேசம் மூலமாக பால் தனது சைதன்ய ஸ்தன்யமானது நின்று சோர இடைவிடாது பெருக, இல்லம் சேதனனுடைய ஹிருதயமான வீட்டை நனைத்து, அப்படிப்பட்ட அந்த சேதனனுடைய ஹிருதயமான வீட்டை தனது சைதன்ய ஸ்தன்யமானது இடைவிடாது பெருக, அதனால் நனைய வைத்து சேரு ஆக்கும் ஆத்மஞான சமிருத்தியுடையவனாக அந்த சேதனனை அது ஆக்கும். இப்போ நினைத்து முறை வழியே நின்றுபால் சோர, நினைத்தில்லம் சேரார்க்கும் நச்செல்வன் அங்கே ஆண்டாளுடைய அனுசந்தானம். அப்போது எதை நினைக்கிறா, நினைத்தில்லம் சேரார்க்கும், அப்போது அதை நினச்சி அந்த ஹிருதயத்தை அப்படியே சேராகும், ஆத்ம ஞான சமிருத்தி உடையவனாக அப்படியே ஆக்கிவிடும். இது இங்கே இல்லம் என்று சொல்லப்படுவது சேதனனுடைய ஹிருதயமான வீடு. பிராட்டி உபதேசம் மூலமாக தனது சைதன்ய ஸ்தன்யமானது இடைவிடாமல் பெருகும்படி செய்து, அதனாலே சேதனுடைய ஹிருதயமான அந்த வீட்டை நினைக்கிறாள். அப்படி நினைக்கும்போது அது சேராருது. அந்த சேரு என்னென்னா, ஆத்ம ஞான சமிருத்தி உடையவனாக அவனை ஆக்குகிறாள். நற்செல்வன் அடுத்தது, அந்த அழிவில்லாத நல்ல ஆத்ம ஞானத்தையும் குணத்தையும் பெற்றவன். இப்போ இப்படி நினைக்கப்பட்ட அந்த ஜீவாத்மா, பிராட்டினுடைய கிருபைக்கு பாத்திரமான அந்த ஜீவாத்மா நற்செல்வன், அவன் என்றைக்குமே அழிவில்லாத நல்ல ஆத்ம ஞானத்தை பெற்றவனாக ஆகிறான். தங்காய் நற்செல்வன் தங்காய், தங்காய் என்றால் தங்க கம்பியேன்னு அர்த்தம். அப்போது சொர்ணத்தால் அந்த கம்பியை அப்படியே சின்னதாக நீட்டி வச்சுருக்கா, அதனாலே தங்காயின்னா. நின் வாசல் ஆத்மாவாகிற அந்த வாச, அந்த ஆத்மாவினுடைய வாசலாலே, ஆத்மாவுக்கு வாசல் எது, வெளியில் தெரிகின்ற சரீரம். கடை பற்றி அதிலே அடையப்பெற்ற இந்திரியாதிகள், இதில் 11 புலன்கள், ஞானேந்திரியம் 5, கர்மேந்திரியம் 5, மனசு 1, இப்படி 11 ஏகாதச இந்திரியங்கள். அது
நின் வாசல் கடை பற்றி பனித்தலை வீழ. சரீரம் இந்திரியங்களை காட்டிலும் வேறுபட்டது அப்படிங்கிறது ஆத்ம ஞானம் ஒருத்தனுக்கு வேணும். அப்போது இந்த பனித்தலை வீழ அப்படின்னா சரீரம் இந்திரியங்களை காட்டிலும் விலட்சணமானது அப்படிங்கிறதான ஞானம் அவனுக்கு வரணும். ஏதோ இந்திரியங்களே சரீரம்னு நினைக்கப்படாது. சினத்தினால் அடையாளத்தினாலே ஆத்மாவுக்கு சரீர சுத்தியை கொடுக்கக்கூடியது இந்த பஞ்ச சம்ஸ்காரம். சங்கு சக்கரங்களை தப்தமாக தரித்து கொண்டு அது ஆச்சாரியால் அந்த பஞ்சசம்ஸ்கார காலத்திலே நமக்கெல்லாம் பண்ணுறார். இது ஏதோ இடையில் ஏற்பட்டது ஒன்றுன்னு சில பேர் அதை விமர்சித்தா அதை சுவாமி தேசிகன் மறுப்பதோடு மட்டுமில்லாமல் நம் ஆழ்வார் சீசூக்திகளிலிருந்தும் வேதங்களிலிருந்தும் பிரமாணங்களை காட்டுகிறார். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால், கிட்டத்தட்ட 5000 வருஷங்களுக்கு முன்னால் பெரியாழ்வார் காலம், அவரை தன்னுடைய பிரதம பிரபந்தமான திருப்பல்லாண்டிலேயே தீயிற்பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ்திரு சக்கரத்தின் கோயிற்புரியாலே ஒற்றுண்டு நின்று குடிகுடியாச் செய்கின்றோம்னார். இப்போது தீயிற்பொலிகின்ற செஞ்சுடர் ஆழியது அந்த தப்தத்தில் நமக்கு சுதர்சன பாஞ்சுதன்யங்களை ஆழ்வு ஆச்சாரியர்கள் பிரசாதிக்கிறாளே அதுதான். தென்னிலங்கை கோமானை, இந்த இலங்கை கோமானான ராவணனுக்கு 10 தலை, நமக்கும் 10 இந்திரியங்கள். அந்த கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5. இவற்றின் அடியாக வருவது அகங்காரமும் மமகாரமும். இலங்கை ஒரு சரீரத்துக்கு ஒப்பிட்டோமானால் இலங்கையான சரீரத்திற்கு அந்த பீஜமான அகங்காரம் மமகாரம் அது கோமான். இப்போது இலங்கையான சரீரத்திற்கு ராஜா கோமான் எது? இந்த அகங்கார மமகாரங்கள். செற்ற அதை அழிக்க அதை ஜெயிக்கவல்ல மனத்துக்கு இனியானை. இப்போது மனசு எப்போ சந்தோஷப்படும்? இந்த தச இந்திரியங்களையும் வாகாதி தச இந்திரியங்களையும் மனசினாலே கட்டுப்படுத்தி அடக்கி அதை நல்வழியிலே சாத்வீகமான முறையிலே வழியிலே செலுத்தினால் அது ஒரு நல்லதை அடையும். அப்போது அவன் இனிமையை அனுபவிப்பான். அதனாலே மனத்துக்கு இனியானை ஆசிரித ரக்ஷணாயினாலே எப்பொழுதும் பகவான் மனத்துக்கு இனியவனே. இப்போது ராமனுக்கு சினமே கிடையாது. அவனுக்கு சினம் இல்லைன்னு அவனுடைய குணங்களை வால்மீகி கதாலாம் இப்படிப்பட்ட குணங்களுடைய வா யாருன்னு ராமாயணத்தினுடைய ஆரம்பத்திலேயே அப்போ நாரத பதில் சொல்கிறாரே, சினம் என்பது கிஞ்சித்தும் இல்லாதவன் ராவணன்னு ராமன்னு சாரி ராமன் சினமே இல்லாதவன்னு. சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றுன்னு இங்கே ஆண்டாள் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு எது மூலபூதமான காரணம்னு பார்க்கணும். எம்பெருமான் மனத்துக்கு இனியவன், அவன் எதிரிகளை எப்பொழுதும் ஜெயிப்பவன். ஆசிரித ரக்ஷணனாகையினாலே அவன் மனத்துக்கு எப்பொழுதும் இனியவனாகவே இருக்கிறான். இந்த ராவணன் தன்னுடைய சக்தி ஆயுதத்தினாலே பிள்ளையெல்லாம் போயிட்டா, கும்பகர்ணனும் போயிட்டான், தம்பி இப்படி இப்போ இவன் மட்டும்தான் சண்டை போட்டு ஜெயிச்சு ஆகணும் அப்படிங்கிற நிர்பந்தத்தில் இருக்கான். அப்போ ரொம்ப ஆக்ரோஷமாக அந்த சக்தி ஆயுதத்தை வச்சுட்டு ராமனை தாக்குறான். ராமனுடைய தேர் போயிடுறது, இது போயிடுறது, அவனுக்கு கேடு தரையில் நிற்கிறான் ராமன். அப்போது ஆஞ்சநேயர் பார்க்குறார், ஓடி வந்து அவனுடைய கவிட்டிக்குள்ளே
தன்னுடைய தலையை விட்டு அப்படியே அவனை தூக்கி அந்த ராவணனுக்கு தேரில் இருக்கான அவனுக்கு அந்த சம ஹைட்டு வரும்படியாக தான் தன்னுடைய சரீரத்தை ஆக்கிண்டு இப்போது சுவாமி இப்போ சண்டை போடுங்கன்றார். அப்போது இவரும் ராமரும் தன்னுடைய கோதண்டங்கிற வில்லுனால் ராவணன் மேலே பாணமழை பொழிகிறார். ரெண்டு பேருக்கும் மகா கோரமான சண்டை. அப்போது இந்த சக்தி ஆயுதத்தினுடைய இதனால் ஆஞ்சநேயன் மேலே பட்டு அப்படியே முகத்திலலாம் ரத்த விளாறு, அப்படியே ரத்தம் ஆறு மாதிரி பெருகி ஓடுறது. இப்போது தோல் மேலே ஆஞ்சநேயன் அந்த எம்பெருமான ராமனை தூக்கி வச்சுட்டு இருக்கிறதுனால அந்த ராமனுடைய கால் அவனுடைய மார்பில் மேலே இருக்குது. அப்போது இவனுடைய மூஞ்சியில் சக்தி ஆயுதம் அடிபட்டு அந்த ரத்தம் அங்கே ஒழுகிறது. அப்போ தான் சரீரத்துலேருந்து புறப்பட்ட ரத்தம் கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த சூட்டை உணர்றார் பகவான். ராமனுக்கு தன்னுடைய பத்னி அபகரித்தவன்கிறதுனால அவன் மேலே கோபம் இல்லை. அப்படி இருந்திருந்தால் இன்று போய் நாளை வான்னுட்டு அவன் அனுப்பிச்சிருக்க மாட்டார். அப்போவாவது திருந்துவானோன்னு நினைச்சார். அப்பவும் திருந்தலை. தனக்கு என்ன நேர்ந்தாலும் கவலைப்பட மாட்டார். ஆனால் தன் ஆசிரிதாளுக்கு ஏதாவது ஒன்று நேர்ந்ததுன்னா எம்பெருமான் கொஞ்சமும் ஆளாக இருக்க மாட்டான். அந்த ஆஞ்சநேயர் முகத்திலேருந்து ரத்தம் ஒழுகிறத பார்த்தான். பார்த்துட்டு முன்னே விட ஆக்ரோஷமாக தன்னுடைய பானங்கள்னாலே ராவனுடைய 10 தலையும் அப்படியே ஒரு மாங்காய் கொத்து அடித்து போடுற மாதிரி போட்டான். இதுதான் அத்திர அறக்கண்முடி 10 ஒரு கொத்தனை உதிர்த்த திரளோன்னு ரசத்திரை சத்தில் ரொம்ப அழகாக சுவாமி தேசியன்னு சொல்கிறார். அத இப்போது எப்பொழுதுமே மனத்துக்கு இனியவன் ராமன். அப்படிப்பட்ட அந்த இனியவனாக ராமனுக்கும் சினம் வந்தது. எதனால்? அந்த தன் ஆசிரிதனான ஆஞ்சநேயனை சக்தி ஆயுதத்தினாலே அவன் காயப்படுத்தி ரத்தம் கொட்ட வச்சதுனாலே. இப்போது நாராயணாவோ மணிவண்ணானகணையாய் வாராய் என்னாரிடரை நீக்காய்னு அந்த கஜேந்திராழ்வான் கதர்னான் இல்லையா, அப்போது அதை காப்பாற்றுறதுக்கு ஓடி வந்தாரே எம்பெருமான். இந்த முதல்ல எம்பெருமான்கிட்ட என்ன பாபம் பண்ணித்து? ஒன்றும் இல்லை. அது சிருஷ்டி எப்படி? அதில் ஜலத்தில் வாழக்கூடியது, ஜலத்தில் எந்த ஜந்து இறங்கினாலும் அதை பிடிச்சி சாப்பிடணும், அதுக்கு விதிச்சது. இப்போ நல்ல பாம்பு கேட்டுதா எனக்கு கொடிய விஷத்தை கொடுன்னு, இல்லை தேள் நண்டுவா கிளி கேட்டுதா? இல்லையே. அப்போது இது பகவ சிருஷ்டியில் அது ஒரு இயற்கை. அந்த மாதிரி நீர்நிலையிலே தான் இருக்கிற நீர்நிலையிலே இறங்கின மிருகங்களை பிடிச்சி சாப்பிட்றதுங்கிறது முதலையனுடைய அது எப்பொழுதுமே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஏன் எம்பெருமான் அந்த முதலையை கொன்னான்? எம்பெருமானுக்கும் முதலைக்கும் என்ன விதமான முன் விரோதமும் இல்லை. அந்த முதலை எம்பெருமான் இல்லைன்னு நாஸ்திகவாதமும் பண்ணலை, இல்லை பிற அசுரர்கள் மாதிரி எம்பெருமான்கிட்ட சண்டைக்கும் போல. அப்படி இருக்கிறத எதுக்கு வந்து சக்கராயுதத்தினாலே வந்து கொன்னான் பகவான்னா, அவன் ஆசிரித பக்ஷபாதியாக இருக்கிறதுனாலே. தன் திருவடியிலே அந்த தாமர புஷ்பத்தை பறித்து போடணுன்றதுக்கு தானே அந்த யானை ஜலத்தில் இறங்கித்து, அப்போ தானே பிடிச்சா முதல்ல பிடிச்சிது. அதனால் ஆசிரித ரக்ஷணத்தை தனக்கு எப்பொழுதுமே ஒரு தொழிலாக கொண்டவன் எம்பெருமான். அதை ஸ்பஷ்டமாக நாம் இந்த கஜேந்திர மோக்ஷத்தில் பார்க்குறோம். இது பகவஸ்வரூபம். இது பகவானுடைய சுரூப்பின சத்தியம் ஞானம் அனந்தம் ஆனந்தம் அமலம்னு அந்த அஞ்சு சொல்கிறோம். பகவானுடைய சுரூபம்னு அந்த சுரூபத்தை
ஒன்று ஒன்றையும் நாம் இந்த மாதிரி அனுபவித்தோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அக எப்பொழுதும் பாடணும். பாடவும் நீ வாய் தீரவாய், சரணாகதி பண்ணும்போது துவயமந்திரத்தை வாயினாலே சொல்லிக்கொண்டிருக்கணும். அது உத்திநிஷ்டையாக இருந்தால் அவா சொல்லி நாம் திருப்பி சொல்ல போகிறோம். ஆச்சாரியனிஷ்டையாக இருந்தால் திரையை போட்டுண்டு ஆச்சாரியனுங்க பெருமாள்கிட்ட பிரார்த்திப்பார். அப்பா துவயமந்திரம் சொல்லிட்டு நான் சொல்கிற வரைக்கும் நீ சேவிச்சுக்கிட்டே இருன்னு சொல்லி அந்த சரணாகதி பண்ணுறவனை சேவிக்க வைக்கிறாளே இன்றைக்கும் ஆச்சாரியாள். அப்போது நாம் என்ன பண்ணுறோம், திரைக்கு இந்த பக்கம் அந்த ஆச்சாரியன் அந்த பக்கம் எம்பெருமான் பிரார்த்திக்கிறார். இந்த பக்கம் நாம் என்ன பண்ணுறோம், நல்ல நெடுஞ்சாங்கடைய கீழே விழுந்து நாம் சேவிக்கிறோமா இல்லையா, அப்போது என்ன சொல்கிறோம், துயமந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறோம். அதனாலே நீ சரணாகதி பண்ணும்போது துயமந்திரத்தை உச்சாரணம் பண்ணு, வாயினாலே பாடு. இப்போ பாடணும்னா என்ன பண்ணணும், வாயை திறக்கணும் இல்லையா. அப்போது வாயை திறந்தால் தானே பாட்டு வரும். இந்த துவயமந்திரத்தை நாம் உறக்க சுண்டு சேவிக்கணுங்கிறது அந்த இடத்துல கோட்பாடு. இனித்தான் எழுந்திராய், இப்படி பண்ணப்பட்ட துவயமந்திர பூர்வமாக பண்ணப்பட்டதான பிரபத்தி. ஒன்று, பிராரப்த கர்மங்களையும் கூட போக்க வல்லது. இரண்டு, அனைவராலும் அதிகார நியமமில்லாமல் அனுஷ்டிக்கத்தக்கது. அதனாலே நீ எந்த ஜாதியிலே எந்த வர்ணத்தில் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, பிரம்மச்சாரியாக இருந்தாலும் சரி, இல்லை கிரகஸ்தனாக இருந்தாலும் சரி, வானப்பிரஸ்தனாக இருந்தாலும் சரி, சன்னியாசியாக இருந்தாலும் சரி, அது எந்த ஆசிரமியாக இருந்தாலும் சரி, அவன் பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ர இன்ன பிற பஞ்சமர்களாக இருந்தாலும் சரி, எல்லாராலும் அனுஷ்டிக்கத்தக்கது. அதுக்கு அதிகாரி நியமம் இல்லை பிரபத்திக்கு. அதனாலே அதை பண்ணு. ஆச்சாரியிடம் சரணாகதி பண்ண நீ எழுந்திரு. இதென்ன பேருறக்கம், சம்சாரம்ங்கிறது ஒரு பெரிய காலராத்திரி, அதிலேயே மூழ்கி தூங்கிகிட்டே இருக்கணும்னு ஏன் நினைக்கிற. இந்த காலராத்திரியில் புனரபி ஜனனம் புனரபி மரணம்னு அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் சம்சாரத்தில். இந்த தூக்கத்திலிருந்து துயிலிழ வேண்டாமா? அந்த துயிலிழ ஒரே வழி பக்தியோ பிரபத்தியோ. பக்தியோகத்தை அனுஷ்டிக்க நமக்கு சக்தி கிடையாது, நம்ம அனர்கள். அதனால் நமக்கு இருக்கிற ஒரே வழி பிரபத்திங்கிற இந்த உபாய அனுஷ்டானம்தான். அனைத்தில் அத்தாருமறிந்து, பக்தியோகம் போலே இல்லாமல் எல்லாராலும் அனுஷ்டிக்கத்தக்கதான இந்த சரணாகதிக்கு முக்கியமாக எது வேணும், ஆகிஞ்சன்யமும் அனன்யகதித்துவமும். இப்போது இந்த ரெண்டும் இருந்தால் அவன் எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அவன் எந்த வர்ணத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த ஆசிரமியாக இருந்தாலும் சரி, அவன் அத்தனை பேரும் எல்லாருமே பிரபத்திக்கு அதிகாரிகள் தான். விரும்பிய தட்சணமே அந்த மோட்சத்தை அடைய வேணும்னு ஒருத்தன் நினச்சான்னா அவன் பிரபத்தியாக அர்த்த பிரபத்தியாக பண்ணணும். இல்லை தேக அவசானத்திலே நமக்கு மோட்சம் கிடைச்சா போகணும்னு நினைக்கிறவன் அதை திருப்த பிரபத்தியாக பண்ணணும். அதனால் இந்த ஆர்த்த பிரபத்திக்கு அந்த க்ஷணமே பலன். திருப்த பிரபத்திக்கு இந்த சரீரம் பூமியில் விழுந்ததுக்கப்புறம், அதாவது நாம் மரணடைந்த பிற்பாடு மோட்சம் நிச்சயம். இப்போது இத சுவாமி ஒன்றே புகழ் என்றுணர்ந்தவர் காட்ட திருவருளால் அன்னே அடைக்கலம் கொண்ட நமத்திகிரி திருமால் இன்றே இசையில் இணையடி சேர்ப்பர் இனிப்பிறவோம்
நன்னே வருவதெல்லாம் பரன் நமக்கொன்னிலதேன்னு ஆச்சியற்புதமாக பாசுரம். இப்போது ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்ட அன்றே அலைக்களம் கொண்ட நம் அத்திகிரி திருமால். இப்போது இந்த ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்டங்கிறத பதத்துக்கு தானே வியாக்கியானமும் பண்ணார் சுவாமி தேசிகன். அந்த ரகசியத்தை சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கு தன் கைப்படவே வியாக்கியானமும் பண்ணார். அதில் ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்டன்னு சொல்கிறதுனால அது அவருடைய ஆச்சாரியரான அப்புள்ளாரை குறிப்பதாக அவரே அதுக்கு அர்த்தம் பண்ணிருக்கார், பாஷ்யம் பண்ணிருக்கார். சுவாமி தேசிகன் அது ஸ்வனிஷ்ட பண்ணாரா இல்லை உத்தினிஷ்ட பண்ணாரா ஆச்சாரியனிஷ்ட பண்ணாராங்கிறது விசாரம். அதில் ரொம்ப பேர் அவர் ஸ்வனிஷ்டையாக தான், பாஷ்யக்காரர் மாதிரி ஸ்வனிஷ்டையாக தான் வரதன் திருவடியில் பண்ணிட்டார். அவர் இந்த அகம்மத்ரக்ஷணபுரோன்னு நம்ம தினம் சேவிக்கிறோமே திருவாரான்த்தும்போது அந்த நியாச தசகத்தினாலே சரணாகதி ஸ்வனிஷ்டியாக பண்ணிட்டார்னார். அஸ்மதாச்சாரியனுக்கு அது அப்படிப்பட்ட திருவுள்ளம் இல்லை. இந்த பாசுரத்தை மேற்கோளாக காட்டி அப்போது ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்ட தம் திருவருளால், அப்போது ஆச்சாரியரான அப்புள்ளார் மூலம்தான் இவர் பிரபத்தி பண்ணுகின்றார், அப்போது ஆச்சாரிய முகேன பண்ணுகின்றார் அப்படின்னு அங்கே நிச்சயமாக தெரியுது. அப்போது ஒன்று உத்தினிஷ்டையாக இருக்கணும் இல்லை ஆச்சாரியனிஷ்டையாக இருக்கணுங்கிறது சர்வ நிச்சயம். இப்போது சரி உத்தினிஷ்டையாக ஆச்சாரியனிஷ்டையான்னு ஸ்பஷ்டமாக அந்த இடத்துல இல்லை. ஆனால் சுவாமி தேசியன் ரகசியத்திரைய சாரத்தில் உத்தினிஷ்டையிலையும் ஆச்சாரியனிஷ்டை இருக்குது, ஆச்சாரியனிஷ்டையிலையும் உத்தினிஷ்டை இருக்குது. இதை நான் என்னமோ சொல்கிறதா நினைக்க வேண்டாம், கூறத்தாழ்வான சீசுக்தியை பாருங்கோன்னு அங்கே கூறத்தாழ்வான சீசுக்தியை மேற்கோளாக காட்டுறார் ஸ்ரீமத் ரகசியத்திரைய சாரத்தில். அதனாலே அது ஆச்சாரி அதாவது உத்தினிஷ்டையிலையும் ஆச்சாரியனை மூலமாக தான் பண்ணிக்கிறோம், ஆச்சாரியனிஷ்டையிலையும் ஆச்சாரியன் மூலமாக தான் பண்ணிக்கிறோம். அங்கே ஆச்சாரியன் சொல்ல நாம் திருப்பி சொல்லி அதை உத்தினிஷ்டையில் பண்ணிக்கிறோம். ஆச்சாரியனிஷ்டையில் இங்கே தனியாக நாம் துவயமந்திரம் சொல்லுன்றிருக்கோம், அது இருக்குது. அப்போ ஆச்சாரியன் ரெண்டுலுமே இருக்கான், ஆச்சாரியன் ரெண்டு விதமான இதிலேயும் துவயமந்திரத்தினாலே தான் ஆறுது. அதனாலே உத்திநிஷ்டைக்கும் ஆச்சாரிய நிஷ்டைக்கும் எந்த பேதமும் இல்லை, ரெண்டும் ஒன்று தாங்கிறது சுவாமி தேசிகனுடைய ஒரு திருடமான திருவுள்ளம். அதனாலே ஒன்றே புகழ் என்று உணர்ந்தவர் காட்டத்தம் திருவுருளால் அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் இன்றே இசையில் இணைபடி சேர்ப்ப இன்றைக்கே இந்த க்ஷணமே எனக்கு வேணும்னு நீ ஆர்த்த பிரபத்தியாக பண்ணால் அப்போவே உன்னை தன் திருவடி பத்திப்பான், உன்னை வைகுண்டத்துக்கு நிச்சயம் பெருமாள் கொண்டு போவான், அதில் சந்தேகமே இல்லை. இப்போ நாமெல்லாம் திருப்த பிரபன்னாள், அதாவது இந்த தேக அவசானத்தும் போது மோட்சம் கிடைச்சா போகிறோன்னு வேண்டிக்கிறவா, அதனாலே நமக்கு இந்த தேக அவசானத்திலே மோட்சம். அப்படி இல்லை நான் ஆர்த்த பிரபத்தி பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அதுக்கும் பிரபத்தியில் இடம் இருக்குது, உடனே அவனுக்கு மோட்சம் கிடைக்கும், அதில் சந்தேகமே இல்லைன்னு வேற சொல்கிறார். இந்த பாசுரமானது மனத்துக்கினியானைங்கிற பதத்தை ரொம்ப சுவாரஸ்யமான பதமாக ஆச்சாரியெல்லாம் சொல்கிறார். இப்படி இந்த மனத்துக்கினியவன் ராமன் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மனத்துக்கினியானைங்கிறதுனால வாக்கிய குரு பரம்பரையிலே ஸ்ரீராம மிஸ்ராய நமஹா என்று அழைக்கப்படுபவரான மணக்கால் நம்பிகளை சொல்லுகிறது. அதாவது பெரிய நம்பிகளுடைய சாட்சாத் ஆச்சாரியன் அவர், க்ஷமிக்கணும், ஆளவந்தாருடைய சாட்சாத் ஆச்சாரியன் இந்த ஸ்ரீராம மிஸ்ரர் என்பதான மணக்கால் நம்பி. அவர்தான் இங்கே ஸ்ரீராம மிஸ்ராயங்கிற இந்த குரு பரம்பரை வாக்கியத்தை தான் இந்த மனத்துக்கினியானை என்பதான பதம் சொல்லுகிறது.
நற்செல்வன் தங்காயின்னு இந்த பாசுரத்தில். அதனாலே தொன்றடிப்புடி ஆழ்வாரை ஆண்டாள் எழுப்புகிறாள். அவர் நாயிகா பாவமாக பனித்தல வீழனின் வாசர்களை பற்றிங்கிறத விவரிக்கும்போது, இனி திரைத்திவலை மோத எரியும் தன் பறவை மீதே தனி கிடந்து அரசு செய்யும் தாமரை கண்ணனெம்மான் கனியிருந்தனைய செவ்வாய் கண்ணனை கண்ட கண்கள் பனியரும்பு உதிருமாலோ என் செய்வேன் பாவி ஏனேன்னு கதர்றார். பனி அரும்பு உதிருமாலோ, பனித்தலை வீழனாலே அது அப்படியே. இந்த தென்னிலங்கை கோமானை செற்றேன்னு ஒரு பதம் வந்தது இல்லையா, அது அப்படியே திருமாலையில் ஏழாவது பாசுரமா, புலையரமாகி நின்ன புத்தொடு சமணமெல்லாம் களையறக்கற்ற மாந்தர் காண்பரோ கேட்பரோதாம் தலையறுப்புண்டும் சாவேன் சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். மற்ற பிரம்மருத்ராதிகளெல்லாம் தெய்வங்களே அல்ல. புலையரமாகி நின்ன புத்தொடு சமணமெல்லாம் களையற கற்றமாந்தர் காண்பரோ கேட்பரோ தான், கண்ணெடுத்தும் பார்ப்பாளா காதால் கூட கேட்பாளா, இந்த மாதிரி ஒரு மதங்களையெல்லாம், புத்த மதம் சமண மதம் இதையெல்லாம் யாராவது கண்கொண்டு பார்ப்பாளா காதால் கேட்பாளா, தலையை அறுத்துண்டு செத்தாலும் சாவேன் இது சத்தியம், இது லங்கையை எவன் தன்னுடைய வில்லுனாலே செற்றானோ வென்றானோ அப்படிப்பட்ட அந்த தேவாதி தேவன் ஸ்ரீராமன் இருக்கானே அவன்தான், அவன்தானே மனத்துக்கினியானே. அதனால் தென்னிலங்கை கோமானை செற்றவன் அவன்தானே, அதனால் அவன் மேலே சத்தியம் பண்ணுறார். சத்தியம் காண்மினையா சிலையினால் இலங்கை செற்ற தேவனே தேவனாவான். இப்போ மனசுக்கு இனிமை வேணும், அது எப்போ கிடைக்கும், எம்பெருமானே சதாசர்வம் யார் ஸ்மரிக்கிறாளோ அவளுக்கு கிடைக்கும். ஆழ்வார் கதர்றார். மனத்திலோர் தூய்மை இல்லை வாயிலோரின் சொல் இல்லை சினத்தினால் செற்றம் நோக்கி தீவிழி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொன்னி சூழ் திருவரங்கா எனக்கு இனிகதியன் சொல்லாய் என்னையாளுடைய கோவே. மனசு அழுக்கு படிஞ்சு கிடக்கு, அது பவித்திரமாக இல்லை, மனத்திலோர் தூய்மை இல்லை. சரி, வாயிலையாவது நல்ல சொல்லு இனிமையாக இருக்கான்னா, வாயிலோர் இன்சொல் இல்லை சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றுங்கிறாரே, இங்கே சினத்தினால் செற்றம் நோக்கி தீ விழி விழிவன் வாழா புனத்துழாய் மாலையானே பொன்னி சூழ் திருவரங்கா எனக்கு இனி கதியன் சொல்லாய். என் கதி என்ன சொல்லு, என்ன யாளுடைய கோவேட்டான் அந்த ரங்கநாதனிடத்திலே கதறத பார்க்குறோம். இந்த ஆழ்வார், இவர் பதிவிரத ஆழ்வார்னு பேர். ஏன்னா இந்த தொன்றடிப்புடி ஆழ்வார் அரங்கனை தவிர வேற எந்த அர்ச்சாமூர்த்தியும் எந்த திவ்ய தேசத்திலையும் போய் பாடலை. அது ஏன்னு காரணம் சொன்னால் சில ஆச்சாரியர், சரி திருப்பாணாழ்வாரும் இந்த ரங்கநாதன் மேலே தான் அவ்வளவு இதாக, ஸ்ரீரங்கத்தை விட்டு எங்கேயுமே போனவர் இல்லை, இருந்தாலும் அவர் கூட மந்திபாய் வடவேங்கட மாமலை சந்தி செய்ய நின்னான் அரங்கத்து அரவிணனையான்னு
அங்கே திருவேங்கட மலையை பாடினார். அந்த மாதிரி நீங்களும் ஒரு வார்த்தை இந்த திருவேங்கட மலையனை பற்றி பாடுங்களேன்னாலும். அப்போ சொன்னாராம், அரங்கனை பாடும் வாயால் குரங்கனை பாடுவேனோன்னு. இந்த பாசுரத்தில் எழுந்திராய் ஈதென்ன பேருறக்கம்னு ரங்கநாதனே இப்படி கேட்டவர், திருப்பள்ளி எழுச்சின்னு 10 பாட்டு பாடினவர். இது சினத்தினால் தெல்லிலங்கை கோமானை செற்றன்னு ராமன் ஏக பத்னி விரதன், சீதையை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்காதவன். அவ வால்மீகி ஆசிரமத்துக்கு போய்விட்ட பிற்பாடு கூட அந்த சீதையை மாதிரி ஒரு பதுமை வண்ணி தன் பக்கத்தில் வச்சுக்கிண்டு அரசாண்டவன். அதே மாதிரி இவர் எப்படி ராமன் ஏகபத்னி விரதனோ அதே மாதிரி இந்த ஆழ்வார் ஏக அர்ச்சை விரதன். ரங்கநாதனை தவிர மேற ஒரு அர்ச்சாமூர்த்தியை தொழமாட்டார். இது திருப்பள்ளி எழுச்சி 10 பாட்டிலே எழுந்திராய் இதென்ன பேருறக்கம்னு இங்கே ஆண்டாள் சாதிக்கிறாளே, அப்படியே பள்ளி எழுந்தருளாயே பள்ளி எழுந்தருளாயேன்னு 10 பாசுரம் பாடினவர் திருப்பள்ளி எழுச்சின்னு. நிச்சயம் அனத்தீன காலமாக இருந்தாலும் கூட திருப்பள்ளி எழுச்சின் திருப்பாவையும் நாம் சொல்லுன்றிருக்கோம். இதில் சில பேர் பல்லாண்டுன்னு சொல்கிறார். அஸ்மதாச்சாரியன் மைசூர் சுவாமி, அதாவது பல்லாண்டு என்பது பிரணவம் மாதிரி. இப்போ பிரணவம் சொல்லாத அதை தொடங்காத வேதத்தில் எந்த பகுதியாக சொல்ல முடியுமோ அது மாதிரி இங்கே 4 திவ்ய பிரபந்தமான தமிழ் மறைக்கு ஓங்காரம் போன்றது இந்த பல்லாண்டு. இப்போ அனத்தியன காலம் இல்லை அத்தியன காலம்னு வச்சுப்போம். அப்போது பல்லாண்டு சொல்லிதானே மீதி எல்லா பிரபந்தங்களையும் தொடங்குறா. அதனாலே இது ஓங்காரத்துக்கு ஒப்பாக இருக்கிற பிரணவத்துக்கு ஒப்பாக இருக்கிறதுனால இது இல்லாமல் எந்த பிரபந்தத்தையும் சொல்லக்கூடாது. இப்போ திருப்பள்ளியும் திருப்பாவையும் பிரபந்தம் தானே, அதனால் அதை இந்த ஆழ்வாருடைய அதாவது பெரியாழ்வாருடைய முதல் சீசுக்தியான பல்லாண்டு இல்லாமல் அந்த பிரணவம் இல்லாமல் சொல்லப்படாது அப்படிங்கிறது அவருடைய ஒரு கோட்பாடு. மேலும் அதுக்கு அவர் ஒரு காரணமும் சொல்லுவார். அதாவது பெரியாழ்வார் திருமொழியான பல்லாண்டு இருக்கே அது பிரணவத்தை ஒத்தது. அதுக்கு மேலே நமஹா நாராயணாயங்கிற பதம் அந்த திருவஷ்டாட்சரத்தில் முதல், அதாவது ஓம் இதி ஏக அக்ஷரம் நம இதி த்வே அக்ஷரே நாராயணாய இதி பஞ்சாட்சராணின்னு தானே மகாநாராயண உபநிஷத் சொல்லித்து. இதுதானே இன்றளவும் நாம் மந்திரபுரத்தில் சொல்லுன்றிருக்கோம் பெருமாள் திருவாராதனத்தில். அதை மாதிரி நமஹா நாராயணாயங்கிறது ஆண்டாள் காட்டுறதான திருப்பாவை. இப்போ இந்த திருப்பாவையை சொல்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்? பல்லாண்டு சேவிக்கலைன்னா வெறும் நமோ நாராயணாயனாகவும் திருவஷ்டாட்சரமாக ஆகாது. அதனால் பிரணவமான பல்லாண்டை சொல்லியே சொல்லணும்னுட்டும். கடைசியில் சாத்து முறையிலே சுற்றஞ்சிறுகாலே வங்கக்கடவரை ஆனத்துக்கு அப்புறம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு அந்த ஒரு பாசுரத்தை சொல்லி தான் சுவாமி முடிச்சாகும். அது இந்த மார்கழி மாதம் மட்டும். கார்த்திகை மாதத்துலேருந்து மார்கழி மாதம் தொடங்குற வரைக்கும், கார்த்திகை மாதம் கலிய நட்சத்திரம் ஆனத்து பிற்பாடு அது தொடங்குற வரைக்கும், அதுக்கப்புறம் ஹஸ்த நட்சத்திரம் வர வரைக்கும் பல்லாண்டு சேவிக்க மாட்டார். 4000 ஏன்னா எதுவுமே சேவிக்கிறது இல்லை அப்போது ஆங்களில். அப்போது அந்த சுவாமி பல்லாண்டுக்கு பதில் அந்த சுவாமி தேசியனுடையதை கடைசியில்
வாழி அருளாளர் வாழி அணியத்திகிரி வாழியதிராசன் வாசகத்தோர் வாழி சரணாகதி என்னும் சாருடன் மற்றொன்னை அரணாக கொள்ளாதாரன்பு. இதை அடியன் சொல்கிறதுனால இது அவர் சொல்லி அடியன் அதை அனுஷ்டிச்சுருக்கேங்கிறது தான் சொல்கிறேனே தவிர இதைத்தான் சொல்லணும்னு மற்ற பெரியவாளுடைய அனுஷ்டானங்களில் தலையிடவோ இல்லை அதனால் ஒரு அபச்சாரத்துக்கு ஆளாகவோ அடியன் தயார் இல்லை அப்படிங்கிறதையும் பாகவத கோஷ்டியில் விஞ்ஞாபிச்சுண்டு அடியன் அமைகிறேன். சதமகமணி நீலாசாருகள் ஆரகஸ்தா ஸ்தனபரணமீதாங்கி சாந்திரவாசல்ய சிந்து அழகவினிதாபிஸ்மிரா கிருஷ்ணநாதா விலசதிர்திகோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தாரியமனோ நந்தனஹேதவே நந்தநந்தனசுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் கவிதார்கிஹசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்தகுரவே நமஹா.